வணக்கம், எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நான் ரொம்ப நல்லா இருக்கேன். நீங்கள் எல்லாரும் நல்லா இருக்கணும்னு நான் ரொம்ப ஆசைப்பட்றேன். இன்றைக்கி நாம் என்ன டாபிக் பார்க்க போகிறோன்னா, கருங்கோழி பற்றி தான் பார்க்க போகிறோம். இது வரைக்கும் கருங்கோழி பற்றி யாருமே சொல்லாத தகவல்களை தான் நம்ம சொல்ல போகிறோம். ஏன்னா நிறைய பேர் சொல்லியிருப்பாங்க, யூடியூப்பில் நிறைய பார்த்துருப்பீங்க, ஆனால் இதில் வந்து எல்லாமே உண்மையாக தான் இருக்கும், நிறைய வெளிப்படையாக இருக்கும். ஏன்னா நாம் வந்து யாரையும் குறிப்பிட்டு அவங்க பொய் சொல்லியிருக்காங்கன்னு நாங்கள் சொல்லலை. எங்களோட வீடியோஸில் எல்லாமே உண்மையாக இருக்குங்கிறது தான் உங்களுக்கு நாங்கள் சொல்ல விரும்புகிறோம். இன்றைக்கி கருங்கோழியை பற்றி தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கருங்கோழியோட இன்னொரு நேம் வந்து கலமாசி. அப்படி தான் மத்திய பிரதேசத்தில் முத முதல்ல இது தோன்றுச்சு. அதோட நேம் வந்து கலமாசி. அதுக்கப்புறம் நாளடைவில் கருங்கோழின்னு அப்படின்னு வந்துருச்சு. ஏன்னா இது வந்து பழங்குடி மக்கள் வந்து அதிக அளவில் வளர்த்தாங்க. அவங்களோட கோழி தான் இது. இது வந்து எப்படின்னா காட்டில் வளர்ந்து அதுக்கப்புறம் அது வந்து மக்களிடையில் இது வந்து மருத்துவ குணம் இருக்குது அப்படின்னு சொல்லி இப்போ வந்து ஊர்ப்புறங்கள்லையும் நகர்ப்புறங்களிலும் அதிக அளவில் வளர்த்துக்கிட்டு இருக்காங்க. இதோட முட்டெல்லாம் கூட ஒரு முட்டையே 40-50 ரூபாய்க்கு விற்கிறாங்க, ஒரே ஒரு முட்டையே. அந்தளவுக்கு இது இப்போ வந்து வளர்ந்துக்கிட்டு இருக்குது. இது வந்து அழிவோட விளிம்பில் இருந்தது. அதுக்கப்புறம்தான் வந்து இதோட அழிவோட விளிம்பிலிருந்து எப்படியெல்லாம் அதை பராமரித்து எப்படியெல்லாம் அதிகப்படுத்தலாம் அப்படின்னு சொல்லும்பொழுது தான் இதில் அளவுக்கு அதிகமான சத்துக்கள் இருக்குது அப்படிங்கிறது வந்து வெளியே வர ஆரம்பிச்சுது. அதுக்கப்புறம்தான் வந்து கருங்கோழியோட குணநலன்களும் அதோட மருத்துவ குணங்களும் இருக்குது அப்படிங்கிற மாதிரி இப்போ நிறைய விற்பனைக்கு கொண்டு வந்துட்டுருக்காங்க. கருங்கோழி வந்து ஒரிஜினலாக எப்படி இருக்கும்னு நம்ம பார்க்கலாம். எப்பயுமே பின்சைட் பார்க்கணும். பின்னாடி அறையில் பார்த்தோன்னா ரொம்ப பிளாக்காக இருக்கும். இங்கே பாருங்கள், ரொம்ப பிளாக்காக இருக்குது பாருங்கள். எப்பயுமே எந்த ஒரு கோழியாக இருந்தாலும் பின்னாடி பார்த்தோன்னா அதோட அறையில் பிளாக்கு இருந்துச்சுன்னா ஒரிஜினல் கருங்கோழின்னு நம்ம கன்ஃபார்ம் பண்ணலாம். ஏன்னா இப்போ நிறைய கிராஸ் ஆகிட்டுருக்கு. கருங்கோழி நாட்டுக்கோழியோட மேய்ச்சலோடு விடும்பொழுது கிராஸ் ஆகுறதுனால பியூர் கருங்கோழி கிடைக்காமல் போயிடுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அதனால தான் சொல்கிறோம். இன்னொன்று வந்து இதில் வந்து அளவுக்கு அதிகமான மருத்துவ குணம் இருக்குதுன்னு வளர்க்குறவங்க எல்லாருமே சொல்லிட்டு வராங்க. ஆனால் வந்து இன்னும் எந்த ஒரு ஆராய்ச்சியிலையும் அது ஒன்றும் சொல்லப்படலை. ஆராய்ச்சியில் டெஸ்ட் பண்ணி இன்னும் சொல்லப்படலை, அவ்வளோ மருத்துவ குணம் இருக்குதுன்னு சொல்லப்படலை. ஆனால் இருக்குங்கிற மாதிரி வெளி உலகத்துக்கு இருக்குது. ஆனால் வந்து அதுதான் உண்மை. அதனால் வந்து மருத்துவ குணம் இருக்குது இருக்குதுன்னு நம்ம இப்போ ஒருத்தங்க 4 பேர் சொல்கிறாங்கன்னா நம்மளும் அதை தான் சொல்லுவோம். அப்படி தான் போயிட்டுருக்கு. ஆனால் இன்னும் எந்த ஒரு ஆராய்ச்சிலையும் அது இன்னும் கண்டுபிடிச்சி சொல்லப்படலை. ஆனால் ஆராய்ச்சிகள் நடந்துக்கிட்டு இருக்குது. அது வந்து முடிவுகள் வரும்பொழுது தான் அதில் எந்தளவுக்கு குணங்கள் இருக்குங்கிறதும் தெரிய வரும். ஆனால் வந்து நாட்டுக்கோழியில் இருக்கிற அதே சத்துக்கள் கருங்கோழிலையும் இருக்குது, அதான் உண்மை. இன்னொன்று பியூர் கருங்கோழி ரெண்டு விதத்தில் பார்க்கலாம், கொண்டே பார்க்கலாம். ஒன்று பாருங்கள் எவ்வளோ பிளாக்காக இருக்குன்னுட்டு, இன்னொன்று கண்ணு பார்க்கலாம். கண்ணு ரொம்ப கண்ணங்கரியன்னு இருக்கும். பின்னாடி பட்டைக்கில் பார்க்கலாம். இதெல்லாம் வந்து கருங்கோழி பியூர் கருங்கோழி தானா அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிக்கலாம். கருங்கோழி சேவலில் 3 ரகம் இருக்குது. ஒன்று வந்து சில்வர் கலர் கருப்பு கலந்த மாதிரி வரும், இன்னொன்று கோல்டு கலர் கலந்த மாதிரி வரும், 3வது ஃபுல்லாக பிளாக்காக வரும். இது 3 ரகமாக இருக்குது. அந்த வெயிலில் போய் கோழிங்க மேயும் போது தெரியும், லைட்டாக கருப்பு கருநீல மாதிரி தெரியும். அதெல்லாம் வந்து கருங்கோழியோட ஒரிஜினல் குணங்கள். இப்படி தான் இருக்குது. கருங்கோழியோட முட்டை வந்து வெள்ளை நிறத்தில் தான் இருக்கும். கருங்கோழியோட முட்டை கருப்பு நிறத்தில் இருக்கும்னு நிறைய பேர் நினைக்கிறோம், அது வந்து தவறானது. உண்மையாலுமே கருங்கோழியோட முட்டை கருப்பு நிறத்தில் இருக்காது, வெள்ளை நிறத்தில் தான் இருக்கும். லைட்டாக பழுப்பு கலந்த மாதிரி இருக்கும். முட்டை அவிச்சோன்னா அந்த மஞ்சள் கரு வந்து நாட்டுக்கோழி மாதிரி பியூர் மஞ்சள் கலரில் இருக்காது, லைட்டாக கருமை கலந்த மாதிரி இருக்கும். மஞ்சள் கருவில் அதை வச்சு கண்டுபிடிக்கலாம். இதெல்லாம் வந்து கருங்கோழிகளோட ஒரிஜினல் குவாலிட்டி. அப்புறம் இன்னொன்று என்னென்னா, நம்ம நாட்டுக்கோழியோட கருங்கோழியை விடும்பொழுது கிராஸ் ஆகி பாதி கருமையிலையும் பாதி சிகப்பு கலர்லேயும் கறி கலக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் எப்பயுமே வந்து நீங்கள் கருங்கோழி வளர்க்கணும்னு முடிவெடுத்தீங்கன்னா தனி ஷெட்டு அமைச்சு வளர்க்கணும். அப்படி இல்லை, நாங்கள் மேய்ச்சல் முறையில் வளர்க்க போகிறோங்கிறவங்க நாட்டுக்கோழிகளை வாங்கி அதுங்களோட கிராஸ் ஆக விடாமல் தனியாக வச்சு வளர்க்குறது தான் ரொம்ப ரொம்ப பெனிஃபிட். ஏன்னா இந்த குணங்கள் மாறாமல் கரெக்டாக இருக்கும், அதுக்காக சொல்கிறோம். கருங்கோழியோட வளர்ப்பு நீங்கள் இறங்கணுன்னா கட்டாயமாக உங்கள் பகுதிகளில் விற்பனை வாய்ப்பு இருக்கான்னு தெரிஞ்சுக்கிட்டு இறங்குங்க. நாங்கள் ஆல்ரெடி போட்ட வீடியோவிலையும் அதை தான் சொல்லியிருக்கோம், விற்பனை வாய்ப்பு இருக்கான்னு தெரிஞ்சுக்கிட்டு இறங்குங்க. ஏன்னா சிட்டி சைட்லலாம் விற்பனை வாய்ப்பு அதிக அளவில் இருக்குது. கிராமப்புறங்களில் வளர்க்குறவங்க சிட்டி சைடில் சேல்ஸ் பண்ண முடியும் எங்களால் அப்படின்னு ஒரு இது தெரிஞ்சுதுன்னா அதுக்கப்புறமா அதில் இறங்குங்க. ஏன்னா வளர்த்துட்டுன்னா நம்ம அதிக அளவில் இன்வெஸ்ட் பண்ணி வளர்த்துருவோம். எப்படி இருந்தாலும் வளர்க்கணுன்னா தீவன செலவு, நம்மளோட பராமரிப்பு, ஆள் பலம் எல்லாமே சேர்ந்து தான் நம்மளோட உழைப்பை போடுவோம். அப்படி எல்லாம் செஞ்சுட்டு சேல்ஸுக்கு கொண்டு போகும்போது விற்பனை வாய்ப்பு இல்லைங்கிறது ரொம்ப கஷ்டமான விஷயமா இருக்கும். அதுக்காக சொல்கிறோம், விற்பனை வாய்ப்பை உறுதிப்படுத்திக்கிட்டு இறங்குங்க. ஆல்ரெடி வீடியோஸ் பண்ணியிருக்கோம் நாங்கள் கருங்கோழியை பற்றி. பார்க்காதவங்க கீழே லிங்க்கில் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறோம், பாருங்கள், பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. நீங்கள் வந்து கட்டாயமாக நாங்கள் சொன்ன எல்லா தகவலுமே வந்து கருங்கோழி சம்மந்தப்பட்டது தான். ஏன்னா ரொம்ப ரொம்ப பயனுள்ள தகவலாக இருக்கும். இப்போ நிறைய பேர் கருங்கோழி வளர்ப்பில் இறங்குறாங்க. நாங்கள் ஸ்டார்டிங்கில் நாங்கள் விற்பனை வாய்ப்பு தேடும்போது எங்களுக்கு கிடைக்கல. நாங்கள் இப்போ வீடியோஸ் பண்ண எங்களுக்கு கருங்கோழி வேணும்னு ஒரு 2-3 பேர் கேட்டுக்கிட்டு இருக்காங்க. இருக்கா எங்களுக்கு கொடுங்கன்னு அதுக்கப்புறம் நிறைய ஆர்டர்ஸ் வந்தது.
அதனால் நாங்கள் என்ன சொல்கிறோன்னா இருக்குன்னா அதுக்கேற்ற மாதிரி உற்பத்தி அதிகப்படுத்தலாம். அப்படி இல்லைன்னா திட்டமாக நம்ம வீட்டுக்கு மட்டும் வளர்த்துக்கிட்டு நம்ம உணவுக்கு எடுத்துக்கலாம். ஏன்னா வெளியே வாங்க போகும்போது விலை அதிகமானதாக இருக்குது. அதனால் வீட்டில் வளர்த்தும் நம்ம சாப்பிட்றது நமக்கே ஒன்று ரொம்ப சுவையான கறி கிடைக்கும். அதுக்காக தான் சொல்கிறோம் கருங்கோழியோட பிரியாணிலாம் செஞ்சால் இன்னும் சூப்பராக இருக்கும். நாங்கள் வந்து என்ன கறியை வேணுன்னா சொல்லுங்கள், நெக்ஸ்ட் டைம் கோழி அறுத்து சமைக்கும் பொழுது அதை வீடியோவில் காட்டுறோம் உங்களுக்கு. கருங்கோழியோட ஃபுல் கண்ணங்கறின்னு இருக்கும் கறி, அது எப்படி இருக்கும்னு நாங்கள் உங்களுக்கு காமிக்கிறோம். கருங்கோழியோட வளர்ப்பு முறைகள் அப்புறம் கருங்கோழியோட ஒரிஜினல் குவாலிட்டிஸ் எல்லாமே நாங்கள் உங்களுக்கு தகவல் சொல்லிட்டோம். வேறு ஏதாவது தகவல் தேவைன்னா கமெண்ட்ஸில் கட்டாயமாக சொல்லுங்கள், பதிவிட நாங்கள் காத்துக்கிட்டு இருக்கோம். சுமி சேனலுக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ, தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நன்றி, வணக்கம்.